வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும், லிங்க் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் நம்ம டெலிகிராமில் வந்துடும் சரிங்களா டீமு? சரி, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வெஸ்ட் இண்டீஸ் இந்தியாவோட ஓடியோட டீம் தான் பார்க்க போகிறோம். இந்த பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன பாயிண்ட்ஸ், நம்ம நேற்று ஒரு டீம் கொடுத்துருந்தோம் உமன்ஸ் டீம், அதை போய் லேசாக நம்ம வாட்ச் பண்ணிட்டு வந்துடலாம் சரிங்களா? நேற்று இந்த டீம் தான் நம்ம கொடுத்துருந்தோம். இதில் வந்து நேற்று யாரெல்லாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும் அவங்க கண்டிப்பாக கிராண்ட் லீக்கை வின் பண்ணதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது சரிங்களா? ஏன்னா அந்த ஃபார்முலாவை யாரெல்லாம் நேற்று கெஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க நல்லா ட்ரீம் லெவலில் யூகிச்சிருக்காங்கன்னு அர்த்தம் சரிங்களா? சொல்கிறேன் கேளுங்க. நேற்று வந்து ஆஸ்திரேலியாவில் 3 ஸ்பின் இருந்தாங்க சரிங்களா? கார்டர், ஏகிங்கு, ஜேசன், இவர் தான் நேற்று 4 விக்கெட் எடுத்தார். நம்ம ட்ராப் பண்ணியிருந்தோம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 3 ஸ்பின்னில் ஒரு ஸ்பின் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நேற்று யாரெல்லாம் கெஸ் பண்ணியிருந்தாங்களோ அவங்களாம் கண்டிப்பாக கிராண்ட் லீக்கை வின் பண்ணுவாங்க சரிங்களா? என்ன இப்போ இதே மாதிரி நம்ம முந்தின மேட்ச்சும் நம்ம கொடுத்துருந்தோம், அதாவது இந்த இவங்க ரெண்டு பேர்த்த அயர்லாந்து கூட மெக்லேனிங், நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், போன்ற இப்படி தான் கொடுத்துருந்தோம். இந்த ரெண்டு பேர்த்தில் ஒரு ஆள் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். இதுதான் கெஸ்ஸிங்க. கரெக்டாக அதில் மோனி வந்து போன ட்ரிப் வரல, அவுட் ஆகிட்டாங்க அயர்லாந்து கூட. நீங்கள் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஏன் சொல்ல வரேன்னா, பேட்டிங் லைனப் இருக்குல்ல, பேட்டிங் செலெக்ஷனில் அதில் வந்து அயர்லாந்து கூட போன மேட்ச், நான் அந்த மேட்ச் சொல்ல, போன மேட்ச் அதில் மெக்லேனிங், பி மோனி, அப்புறம் லிவிஸ்ன்னு இருந்தாங்க அயர்லாந்தில். இவங்க 3 பேருமே செலக்டவ் பர்சன்டேஜ் பேட்டிங் லைனில் 80+ இருந்தாங்க, 85+ அந்த ரேஞ்சில் இருந்தாங்க. அப்போ இதில் ஒரு ஆளும் வரமாட்டாங்க, இதுதான் கெஸ்ஸிங் சரிங்களா? இந்த கெஸ்ஸிங்கில் தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், பெத்மோனி வச்சுட்டு நம்ம மெக்லேனிங்கை ட்ராப் பண்ணிட்டோம் போன மேட்ச்சில் சரிங்களா? ஆனால் என்ன நடந்ததுன்னா, மெக்லேனிங் வந்துட்டாங்க, பெத்மோனி அவுட் ஆகிட்டாங்க, அப்போ லிவிஸ் வந்துட்டாங்க சரிங்களா? இந்த 3 பேர்த்தில் 2 பேர் வருவாங்கிறது கெஸ்ஸிங் ட்ரீம் லெவலில், அதுக்கு முன்னாடி சரிங்களா, கேம் நடக்கிறதுக்கு முன்னாடி கெஸ் பண்ணுறது தான் ப்ரிடிஷன் சரிங்களா? அதில் கரெக்டாக நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம். இதே கேட்டகரியில் தான் நேற்று நடந்தது சரிங்களா? நேற்று இதே பேட்டர்னில் தான் கார்டர், ஏகிங்கு, ஜெசன் 3 ஸ்பின்னை கொண்டு போகவே கூடாதுங்க. இந்த 3 ஸ்பின்னில் 2 தான் வருவாங்க. இதுதான் நேற்று நான் சொல்ல வரேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் தப்பாக கணிச்சிட்டோம் சரிங்களா? ஏகிங்கிட்ட போயிட்டோம், ஆனால் ஏகிங்கு 4 ஓவர் போட்டிருக்காங்க, வரவே இல்லை. ஏன் காரணம் அப்படின்னா, 3 ஸ்பின் வரவே மாட்டாங்க, 3 இருந்தால் 2 தான் வரும். இதுதான் கெஸ்ஸி ஒரு ட்ரீம் லெவலில் இதான் நடந்துட்டு இருக்குது சரிங்களா? அதேமாரி பேட்டிங் லைனில் நீங்கள் 80+ மேலே 3 பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக 3 பேரும் வரமாட்டாங்க. இந்த பர்சன்டேஜை சுற்றி தான் ட்ரீம் லெவலில் நடந்துட்டுருக்கு சரிங்களா? இந்த மாதிரி பேட்டர்னெல்லாம் யாரெல்லாம் கண்டுபிடிச்சி போடுறாங்களோ அவங்க கண்டிப்பாக கிராண்ட்லீக்கை வின் பண்ணதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது சரிங்களா? இந்த மேட்ச் கிட்டத்தட்ட அப் அவுட் பண்ணிட்டாங்க, எல்லாத்துக்குமே பணம் ரிட்டர்ன் ஆகிருக்கும் மணி. இருந்தாலும் இந்த பேட்டர்ன் என்னத்தை நீங்கள் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க ஸ்பின்னில் அப்படின்னு மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்னை கண்டுபிடிச்சி போடுறவங்க தான் கண்டிப்பாக கிராண்ட்லீக் வின் பண்ணுவாங்க. நீங்களே நம்ம வீடியோவில் நிறையா பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரே டீம் தான் போடுவோம், அந்த ஒரு டீம் பர்ஃபெக்டாக கிட்ட போயிருங்க கிராண்ட்லீக் அளவுக்கு. ஏதோ ஒரு ஆள் சொதப்பல்லால தான், ஏன்னா ஒரு டீம் போடுறதுனால பர்ஃபெக்டாக கேப்டன் விசிட்னு எடுத்து 11 பேரை கொண்டு வர்றது ரொம்ப ரிஸ்க்கு சரிங்களா? அந்த ஒரு இதில் தான் நம்ம டீம் கொஞ்சம் முன்ன முன்ன போய் இடையில லாக் ஆகி நின்றுக்கணும். ஆனால் அந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கடைசி வரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும் சரிங்களா? மற்ற நீங்கள் எங்கே போய் பார்த்தீங்கனாலும் சரி, ஏகிங்கு, ஜேசன், கார்டர் இந்த 3 ஸ்பின்னை தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம டெலிகிராமில் மட்டும்தான் 2 ஸ்பின்னு தான் கொடுத்துருப்போம் சரிங்களா? இதேமாரி போன மேட்சை போய் எடுத்து பார்த்தீங்கன்னா, அயர்லாந்து கூட ஆஸ்திரேலியாவில் மெக்லேனிங், மோனி இவங்க ரெண்டு விதத்தில் ஒரு ஆளும் நம்ம டீம் நம்ம இதில் மட்டும்தான் கொடுத்துருப்போம். ஆனால் மற்ற எல்லாமே ரவுண்ட் எடுத்து கொண்டு வந்திருப்பாங்க. லிவிஸ் 3 பேர்த்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. இப்படிலாம் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தேன்னா ட்ரான்லிக்கை ஒரு நாளும் வின் பண்ண முடியாது சரிங்களா? ஃபஸ்ட்டு இதில் நடக்கிற ட்ரீம் லெவலில் நடக்கிற ஃபார்முலா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா? இன்றைக்கி வேணால் இந்த கெஸ்ஸிங் மிஸ் ஆகிடுச்சு சரிங்களா? கார்டர், ஏக்கிங் கூட போயிட்டோம். சப்போஸ் இவங்களுக்கு போய் ஜேசன் போயிட்டு இவங்கள ட்ராப் பண்ணியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? இந்த மேட்ச் வந்து கேன்சல் ஆகிடுச்சு, இருந்தாலும் சொல்ல வர. அதனால் எப்போவுமே நீங்கள் கிராண்ட் லீக்கை வின் பண்ணோன்னா இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் வின் பண்ண முடியும் சரிங்களா?
ஏன்னா என்னடா இவர் ஜெஸ்ஸனே ட்ராப் பண்ணியிருக்கான்னு நினைக்கலாம் கண்டிப்பாக. அப்போ ஜெஸ்ஸனை நம்ம வச்சுருந்தோம் வச்சுட்டு ஏகிங்கும் வச்சுருந்தா என்னங்க டீம் அது? மூணு பேர் வரவே மாட்டாங்க சரிங்களா. அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா ட்ரீம் லெவல் நடக்கிற கொஞ்சம் ஐடியா பண்ணி நீ டீம் க்ரியேட் பண்ணு சரிங்களா. சரி ஓகே, நம்ம இன்னைக்கு வீடியோவில் போயிடலாம், கொஞ்சம் லேட் ஆகிட்டு நினைக்க. இப்போ இந்தியா வெஸ்ட் இண்டீஸோட செகண்டு ஓடிஐ மேட்ச் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. இது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் எங்கே ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்களோ அதே பிச்சில் தான் சேமாக நடக்கு. குயின்ஸ் பார்க், போர்ட் ஆஃப் ஸ்பெயின், ட்ரினிடாட்டில் தான் நடக்குது சரிங்களா. பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மேட்ச் என்ன நினச்சிங்களோ அதே மாதிரி தான் நடக்கும் சரிங்களா. சரி, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரீம் டீமையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் ட்ரீம் டீம். இதில் இருந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அஞ்சு பேரை கரெக்டாக கொண்டு வரப்படும் சரிங்களா. சேஃபாக வேணால் ஆறு ஏழு பேரோட போய்க்குங்க. நம்ம ட்ரீம் டீம் ட்ரெஸ் பண்ணி எடுக்கிறதுனால அஞ்சு பேர் நம்ம எடுக்க போகிறப்போம் சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இந்தியாவில் வந்து நம்ம தவான் எடுத்துக்கலாம், ஐயரையும் எடுத்துக்கலாம் சரிங்களா. ரெண்டாச்சு, பிராண்டன் கிங்கு ஒரு ஃபாஸ்ட் இன்டர்னோட அடுத்துறாங்கள அவரை எடுத்துக்கலாம், மூணாயிடுச்சு. அப்புறம் ஏ குஷன் எடுத்துக்கலாம் சரிங்களா. நாலு பேர் கிட்டத்தட்ட எடுத்துட்டோம், இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் நமக்கு தேவை சரிங்களா. ஓப்பனிங்கில் வந்து உங்களுக்கு தவானும் கில்லும் இறங்குறதுனால ஒரு பிளேயர் போகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. அதனால் கில்லை மட்டும் நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம் சரிங்களா. நீங்கள் தேவை சேஃபாக வேணாலும் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரே ஒரு பிளேயர் நம்ம அல்சாரி சோசப்ட்டு போயிடலாம் சரிங்களா. நீங்கள் அல்சாரிகிட்ட போனாலும் ஓகே தான், இல்லை செப்பர்கிட்ட போனாலும் ஓகே தான். செப்பர்ட்டு போன்று வந்ததுனால தான் நம்ம அல்சாரிகிட்ட போகிறோம் சரிங்களா. நீங்கள் ஏதோ ஒரு ஆள்கிட்ட போய்க்கோங்க சரிங்களா. மொத்தம் இந்த அஞ்சு பேர் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் சப்போஸ் இதிலே ஒன் ஆர் டூ பிளேயரை மாற்றி வேணால் வேறு பிளேயர்ஸ்கிட்ட கூட போய்க்கோங்க சரிங்களா. சேஃபாக வேணால் ஆறு ஏழு பேரோட போய்க்கோங்க. பர்ஃபெக்டாக அஞ்சு பேர் கண்டிப்பாக இதிலேருந்து வருவாங்க சரிங்களா. ரைட், வாங்க அப்புறமா வீடியோக்குள்ளே போயிடலாம். டீம் எடுத்துடலாம். இப்போது எடுக்கிற டீம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலும் ஆகும் சரிங்களா. இப்போதைக்கு நீங்கள் டீமை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க, கான்டெஸ்ட் வேணாலும் சேர்ந்துக்கோங்க. நம்ம டீம் வந்து லைனப் சொந்ததுக்கப்புறம் நம்ம டீப்பாக எடுத்துக்கலாம் சரிங்களா. சாய்கோப்பை எடுத்துக்கலாங்க. அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி தவான் ஃபஸ்ட்டு அஞ்சு பேர் நம்ம ஃபிட் பண்ண அஞ்சு பேர்த்த ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். தவானு, பிராண்டன் கிங்கை டிக் பண்ணோம். அப்புறம் ஐயர், இங்கே வந்து நம்ம யாரும் எடுக்கலை, அல்சாரி டிக் பண்ணியிருந்தோம், ஏ குஷன் சரிங்களா. இந்த அஞ்சு பேர் நம்ம டிக் பண்ணியிருந்தோம். இந்த அஞ்சு பேர் தான் நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச் ட்ரீம் டீம்லேருந்து அஞ்சு பேர் கொண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு சிக்ஸ் பிளேயர் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஓகே, சாய்கோப் எடுத்துக்கலாம், நிக்கோலஸ் பூரன், அப்புறம் சூரியகுமார் யாதவ். அப்புறம் இங்கே வந்து நீங்கள் அக்ஷர் பட்டேலோட போய்க்கலாம் சரிங்களா. தீபா கூடவோ எடுக்கனாலும் எடுத்துக்கோங்க, அவர் ஓரும் போடுறாரு, பேட்டிங்கு வந்தாலும் அடிப்பார் சொல்லிட்டார் சரிங்களா. கையில் மேரு போனிட்டுருப்போ ரன் அடிச்சிருக்காரு, அதனால் அவர் ட்ராப் பண்ணியிருக்கோம். இந்த ட்ராப் பண்ண பிளேயர்லாம் கொஞ்சம் ரீசெண்டாக நான் ஸ்கோர் போர்டு எடுத்து காட்டிடுறேன் உங்களுக்கு ஓகேவா. சகல் எடுத்துக்கலாம் நம்ம, அப்புறம் பிரதீஷ் கிருஷ்ணாவை எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்படி தான் நம்ம டீம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இது கன்ஃபார்ம் இல்லை, லைன் அப்ஸ் வந்தோன்னா கொஞ்சம் டீப்பாகவே டீம் எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ இதில் கேப்டன் வைஸ் விடுறோம், நீங்கள் உங்கள் சாய்ஸில் கொடுத்துக்கோங்க சரிங்களா. நான் வந்து மேக்ஸிமம் வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற மாதிரி நான் டீம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் டீம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. நீங்கள் இதில் கேப்டன் வைஸ் விடுறோம் உங்கள் சாய்ஸாக வச்சுக்கோங்க, ப்ளஸ் பிளேயர்ஸை ஒன் ஆர் டூ த்ரீ பிளேயர்ஸை சேஞ்சும் பண்ணிக்கோங்க சரிங்களா. சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்கோர் போர்டு போய் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்சை பாருங்க. இப்போ இந்தியா வந்து செகண்டில் பிடிக்கி சரிங்களா. நம்ம ஏன் இந்த மாதிரி டீம் க்ரியேட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தோன்னா செகண்டில் பிடிக்கும் பட்சத்தில் இந்த ஃபோர் வரைக்கும் மேட்ச் முடிந்த மாதிரி தான் டீமை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இதில் ஒரே ஒரு பிளேயர் என்னென்னா சுப்மான் கில்லை மட்டும் ட்ராப் பண்ணியிருக்கோம். ஏன்னா கண்டினியூவாக அந்த மூணு நாலு பேர் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு ஆள் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு அதிகம் இருக்குது சரிங்களா. சொல்ல முடியாது, இன்ஃபார்ம் தவானை கூட அவுட் ஆக வாய்ப்பு இருக்கலாம், தவான் ஆகி கில் கூட வரலாம். அதனால் நீங்கள் அதில் ஏதோ ஒரு பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இந்தியாவில் கீழே இவங்களுக்குலாம் பேட்டிங் வராத மாதிரி நம்ம டீம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இந்தியாவில் அடிக்கடி சில டைம் பார்த்தீங்கன்னா
கீழே வரைக்கும் பேட்டிங் ஒரு மேட்ச் வந்துன்னா அடுத்த மேட்ச் கீழே வரைக்கும் பேட்டிங்கே வராது. இந்த மாதிரி நான் நிறைய ட்ரிப் பார்த்துருக்கேன். அதனால தான் நான் இந்த மாதிரி டீம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. இந்த 4 பேரோட மேட்ச் முடிந்த மாதிரி தான் நம்ம டீம் போட்டிருக்கோம். ப்ளஸ் பவுலிங்கில் எடுத்து பொறுத்த வரைக்கும் அல்சாரி விக்கெட்டில் எடுத்துட்டாரு, ரன்னில் போனிட்டு அடிக்கல அவர்கிட்ட, கொஞ்சம் பேட்டிங் இருக்குது, அதனால தான் நம்ம அவர்கிட்ட போயிருவோம். செப்பர்ட்டை நம்ம ஏன் ட்ராப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, செப்பர்ட்டு ஓடிஐ மேட்ச்சில் வந்து 16 இன்னிங்ஸ் ஆடி 10 விக்கெட் எடுத்துருக்காரு, 53 ரன்னுக்கு 1 விக்கெட் எடுக்காருங்க. அந்த 1 விக்கெட்டு போன்றப்ப எடுத்துட்டாரு சரிங்களா. 53 ரன்னு கொடுத்து தான் 1 விக்கெட் எடுக்காரு. அதனால் இவர் வந்து விக்கெட் டேக்கரு T20 எடுத்துருவார், ஓடிஐயில் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு சரியா. இவற்ற ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா பேட்டிங், பேட்டிங்கில் வச்சு தான் வந்துட்டுருக்காரு உள்ள. போன ட்ரிப் பேட்டிங் அடிச்சிட்டார் சரிங்களா. நான் என்ன சொல்ல வரேன்னா, போன ட்ரிப் அடித்த மாதிரி இன்றைக்கி அடிக்க முடியுமா கேட்டால் டவுட்டு தான் சரிங்களா. அதே இவர் அடிச்சிருக்காரு பாருங்க. இதே 40 ரன் இந்த மேட்ச் அடிக்க முடியுமா கேட்டால் எனக்கு டவுட்டு. அதனால தான் இவருக்கு பேருனா யார், அல்சாரி சோசப்கிட்ட போயிருக்கேன். அவர் இறங்கவே இல்லை சரிங்களா இதில். அதனால தான் நான் அவர்கிட்ட போயிருக்கேன். அவர்கிட்ட பேட்டிங் இருக்குது கொஞ்சம், ப்ளஸ் இவரோட அட்வான்டேஜாக இருக்குது வச்சுருக்காரு பாருங்க. அல்சாரி சோசப் பாருங்க, 50 மேட்ச்சில் 27 ரனுக்கு 1 விக்கெட் எடுக்கிறார். அவரை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக வச்சுருக்காரு. 49 இன்னிங்ஸில் 80 விக்கெட் எடுத்திருக்காரு சரிங்களா. விக்கெட் டேக்கரும் கூட, ப்ளஸ் டெத்துலேயும் போடுறாரு. இவர் போன்ற பேட்டிங் ஆடலை, அதனால் இவர்கிட்ட பேட்டிங் வரணும்னு கஸ் பண்ணிடுவோம். எல்லோரும் செப்பர்கிட்ட போவாங்க, நம்ம இவர்கிட்ட வந்துடும். கொஞ்சம் ரிஸ்க்காக, நீ அவர் வேணாலும் அவரை வச்சுக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் கைல் மேயரை நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம். கைல் மேயரை ஏன் ட்ராப் பண்ணியிருக்கோம், ஓவர் பிளேயர்ஸாக அவங்கள்ட்ட எடுத்து காட்டுறேன் சரிங்களா ரீசனை. கைல் மேயர் 11 இன்னிங்ஸில் 1 சதம் 1 50 அடிச்சிருக்காரு. இந்த 50 போன மேட்ச் தான் வந்தது சரிங்களா. மிச்சம் 9 மேட்ச்சுமே எப்படி விளாண்டுருக்காரு நீங்களே ஐடியா பண்ணி யோசிச்சு பாருங்கள் சரிங்களா. போன ட்ரிப்பு தான் 50 அடிச்சிருக்காரு. அதாவது இவர் வந்து கண்டினியூஸாக விளாடுற ப்ளேயர் கிடையாது சரிங்களா. 11 ட்ரிப்பில் 1 சதம் 1 50, அந்த 50 போன மேட்ச் நம்ம கூட அடிச்சிட்டாரு. அந்த 75 ரன் அடித்தது இப்போந்தான், இந்த மேட்ச் தான் அடிச்சிருக்காரு. அந்த 50 தான் இதில் வந்திருக்கு சரிங்களா. அதே 50 இன்றைக்கி வருமா கேட்டால் எனக்கு டவுட்டு. அதனால தான் நம்ம அவரை ட்ராப் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்டேட்டஸ் குழு வச்சு தான் நம்ம டீம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஜெய்டன் சீலஸ் பாருங்கள், இவரோட பவுலிங் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால தான் அவர் எடுக்கலை நம்ம போன ட்ரிப், இந்த ட்ரிப்பு எடுக்கலை. 5 மேட்ச்சில் 3 விக்கெட் தான் எடுத்துக்காரு. 77 ரன் கொடுத்து தான் 1 விக்கெட் எடுக்க முடியுது இவரால் ஓடிய மேட்ச்சில் சரிங்களா. 229 பால் போட்டு தான் இந்த 3 விக்கெட்டே எடுத்திருக்காரு அவர் ஓடிஐயோட கேரியரில். 5 இன்னிங்ஸில் ஓவர் போட்டிருக்காரு, அதில் 229 பால் போட்டிருக்காருங்க. ஜஸ்ட்டு 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு சரிங்களா. அவரோட பவுலிங் ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது 77 ரன்னுக்கு 1 விக்கெட் எடுக்கிறாருங்க. அதனால நம்ம இவரை போன ட்ரிப் ட்ராப் பண்ணியிருந்தோம், இந்த ட்ரிப்புமே நம்ம ட்ராப் பண்ணுறோம். 1 விக்கெட் உங்களுக்கு தேவைன்னா இவரை வச்சுக்கோங்க. என்ன கேட்டால் மேக்ஸிமம் இந்தியாவில் 4 மேட்ச்சு அதோட முடியுதுனால நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் கேப்டன் வைஸ் கேப்டன் நான் ஏன் கீழே போனேன்னா, சூரியகுமாரோட மேட்ச் முடியுது சரிங்களா. இவங்களுக்குள்ளே தான் 50 ஒரு 60 70 50 அடிச்சுட்டு வருவாங்க சரிங்களா. ஒரு பிளேயர் தவிர மொத்த 3 பிளேயர் ஸ்கோர் பண்ணிட்டு வருவாங்க. நான் எல்லாமே இந்தியா செகண்ட் பேட்டிங் தான் சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஃபஸ்ட் பேட்டிங்னா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும் டீம் சரிங்களா. இப்போது இவங்கெல்லாம் இந்த 50 ரன் 70 ரன் அடிக்கும்போது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஒரு 70 80 பாயிண்ட்ஸ் தான் வரும் சரிங்களா. ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட்டு பிடிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னா, ஆல் அவுட்டை பண்ண வாய்ப்பு 100% இருக்குது சரிங்களா. அப்போது விக்கெட்டு 2 விக்கெட் 3 விக்கெட் எடுக்கும்போது இவங்கள நம்ம ரிச் பண்ணிடலாம் இவங்களோட பாயிண்ட்ஸை. அதனால தான் நான் கீழே போயிருக்கேன் கேப்டன் வைஸ் கேப்டன் சரிங்களா. நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கோங்க, நல்லா நோட் பண்ணிங்க. மொத்தம் 3 ஸ்பின் இந்தியாவில் இருக்குது. அக்ஷர் பட்டேல், தீபக்குடா, சகல், 3ல் 1 2 ஸ்பின்னோட நீங்கள் போய்க்கோங்க சரிங்களா. தீபக்குடா இல்லை இவர், அக்ஷர் ஒரு குவாலிட்டி ஸ்பின்னுங்கனால நம்ம அக்ஷர் போயிருக்கோம். தீபக்குடா பார்ட் டைம் போடுவோம். சப்போஸ் நீங்கள் அதில் தீபக்குடா போனாலும் போய்க்கோங்க, அக்ஷர் ரிலீவ் பண்ணிடலாம். அக்ஷர் குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னுங்கனாலும் நம்ம அவர்கிட்ட போயிருவோம் சரிங்களா. அந்த 3 ஸ்பின்னோட போயிறாங்க, 2 ஸ்பின்னோட போங்க. அதனால தான் நம்ம 2 ஸ்பின் எடுத்துருக்கோம் சரிங்களா. என்ன நம்ம இப்போ உமன்ஸ் டீமில் பார்த்த மாதிரி அதே சேம் கேட்டகரி தான். எல்லாருமே பாஸ்ட்டில் சிராச்சி தாக்கூர் எடுத்துருவாங்கன்னு சொல்லி போவாங்க. ஆனால் நம் யாருக்குமே நோட் பண்ண மாட்டாங்க ஸ்பின்னை வச்சு கூட அட்டாக் பண்ணுவாங்க சரிங்களா. ஸ்பின்னுக்கு எப்போவுமே ஃபாரினர்ஸ் வீக் தான்.
ஆஸ்திரேலியா ஆகட்டும் சவுத் ஆப்ரிக்கா நியூசிலாந்து இவங்கெல்லாம் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அதனால் யாரும் நோட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் அக்சர் சகல் இவங்கள்ட்ட நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா. தீபா கூட கூட எடுத்துக்கோங்க ஸ்பின்னு தான், ஏன்னா மூணு ஸ்பின்னு ஒன்றா வருவாங்கன்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும், ஒரு ஸ்பின்னு ட்ராப் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதனால தான் நம்ம அப்படி போயிருக்கோம். ப்ளஸ் நம்ம பிரதீஷ் கிருஷ்ணாட்ட எதுக்கு போயிருக்கோம்னா, இந்த பவுலர்ஸில் அவர் தான் பெஸ்ட்டாக வச்சுருக்காருங்க ஆவரேஜ். இப்போ சிராஜ் அவங்கள்ட்ட நான் காட்டுறேன் பாருங்கள், போன்ற ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு, 6 இன்னிங்ஸில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு சரிங்களா. அதில் ஒரே இன்னிங்ஸில் 3 எடுத்திருக்காரு, ஆவரேஜ் பாருங்கள் 32 ரனுக்கு 1 விக்கெட் எடுக்கிறாரு சரிங்களா. ஆனால் பிரதீஷ் கிருஷ்ணா நல்லா வச்சுருக்காருங்க, 24 வச்சுருக்காரு, நல்லா பெஸ்ட் ஆவரேஜ் தான் வச்சுருக்காரு. 11 இதில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு, 20 விக்கெட் எடுத்திருக்காரு சாரி, 11 இன்னிங்ஸில் 20 விக்கெட் எடுத்திருக்காரு. அதனால தான் நான் இவர்கிட்ட போயிருக்கேன் வயசா சரிங்களா. நீங்கள் யார்கிட்டலாம் போய்க்கிங்க சரிங்களா, ஏன்னா எடுத்தவங்களே இருந்த தாக்குறவங்கள்ட்ட காட்டுறேன் பாருங்கள். ப்ளஸ் இவர்கிட்ட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, போன்ற 10 ஓவர் போட்டு விக்கெட் எடுக்கல, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. அதனால அவர்கிட்ட போயிருக்கோம். தாக்கூரையும் உங்கள்கிட்ட காட்டிடுறேன்னா, தாக்கூரும் பாருங்கள் கிட்டத்தட்ட 40 ரன்னுக்கு 1 விக்கெட் எடுக்கிறாரு, 20 இன்னிங்ஸில் 27 விக்கெட் எடுத்திருக்காரு சரிங்களா. அதில் 40 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுக்கிறாரு. இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பிரதீஷ் கிருஷ்ணா கொஞ்சம் பெஸ்ட்டாக வச்சுருக்காரு. ப்ளஸ் போன ட்ரிப்பு விக்கெட் எடுக்கலைங்கிறது ரொம்ப அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது சரிங்களா. அதனால் இவர்கிட்ட வயசாக போயிருக்கேன். சகல் வந்து ஒரு விக்கெட் டேக்கர் பவுலர் சரிங்களா, அதனால் சகலும் நல்லா தான் ஆவரேஜ் வச்சுருக்காரு, 26 வச்சுருக்காரு, 64 மேட்சில் 113 விக்கெட் எடுத்திருக்காரு. அதனால் அவர்கிட்ட கேப்டனாக போயிருக்கோம். நீங்கள் சேஞ்சஸ் எப்படி பண்ணாலும் பண்ணிக்கணும் சரிங்களா. ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சுது, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். ஓகே.